போகிறது காலிஃப்ளவர் கிரேவி. அதை எப்படி செய்யலாமாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவரை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன், அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் ஒன்று, மூன்று பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ரெண்டு பட்டை மிளகாய், தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, சீரகம் கால் ஸ்பூன், பட்டை மிளகாய் தூள் ஒரு கரண்டி, மஞ்சத்தூள் கால் கரண்டி, கரம் மசாலா கால் கரண்டி, சீரகத்தூள் கால் கரண்டி, மல்லித்தூள் ஒரு கரண்டி, முந்திரி பருப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம காலிஃப்ளவர் அவிச்சு வச்சு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சதை வந்து இந்த பேனில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, அனல் குறைச்சி வச்சுக்கங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் ஏற்கனவே நான் அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டேன், அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வறுத்தெடுக்கணும் ஒரு 5 நிமிஷம். ஓகேவா, நல்லா வேகட்டும். ஓகேவா, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டிதான், அடுப்பை வச்சுட்டு எடுத்துருவோம். ஓகேவா, இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டேன். அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா இப்போ வந்து லேசாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகேவா, இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ இதில் வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போ வெந்துக்கிட்டு இது கூட நம்ம வந்து தக்காளி பழம் ஒன்று சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது கூட லேசாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தக்காளி லேசாக வதங்கட்டும். ஓகேவா, இப்போ வெந்துக்கிட்டு இது கூட ஒரு 5 பீஸ் வந்து முந்திரி பருப்பு இதை சேர்த்துக்குவோம். சேர்த்து இதுலேயும் சேர்த்து நம்ம வறுத்தெடுக்கணும். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை வச்சுருவோம். இதை வந்து நல்லா ஆற விட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன பிளாண்ட் எடுத்து இதில் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகேவா, போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, பிளாண்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ரெடியாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து இரும்புச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஓகேவா, இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஓகேவா, எண்ணெய் நல்லா சூடேற்றோம். ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. நம்ம பட்டை, பிரியாணி எல்லாம், சோம், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வேகட்டும். ஓகேவா, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு இந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் இது நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். முதல் நம்ம அரைச்ச கிரேவி வந்து இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்கறோம்னா நம்ம மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது கூட வந்து நம்ம போட்ட மல்லித்தூள் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். ஓகேவா, எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இதே வந்து நல்லா மசாலா நல்லா வேக விடுங்க கொஞ்ச நேரம்.
Okay, guys. Mother number all masala setong. Then all vande any level, all vande kitukke. Enna enna thool potan solaga. Pattamala thule, manja thule, seeraga thule, malli thule, garam masala. Jalati onnu sette. Then number vande illa. எண்ணெயிலே நல்லா வேக வச்சிட்டோம் அப்ப நல்லா வேகட்டும் அப்பதான் அந்த மசாலாவோட வாடி எல்லாம் போவும் ஓகேவா இப்ப பாருங்க எண்ணெயில நல்லா வெந்துக்கிட்டுக்கு இது கூட வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இது கூட ஒரு கப் தண்ணி சேர்க்க போறோம் ஓகேவா நான் வந்து இந்த கப் அளவு ஒரு கப் நான் இதல தண்ணி சேர்த்திருக்கேன் அப்படி உங்களுக்கு ஒன்னு கிரேவி கூடன்னா ஒன்னு கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கிரேவிய வேக வைக்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும் இந்த காலிஃப்ளவரை இத சேர்த்துருவோம் ஓகேவா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க mix பண்ணிட்டு நம்ம மூடாங்கி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம் ஓகேவா இப்போ பாருங்க கொதி வர கொதி வரல அது கூட நம்ம உப்பு சேர்த்துறோம் அப்பதான் அந்த கிரேவியோட கலந்த ருசியா இருக்கும் ஓகேவா உப்பு போட்டுருங்க ஒரேடியா உப்பு போட்டுட்டேனே நல்லா mix பண்ணி விடுங்க ஓகேவா mix பண்ணியாச்சு இப்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓகேவா இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிட்டுக்கு இது கூட நம்ம என்ன செய்ய போறோம்னா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட வந்து நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க ஓகேவா இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிட்டுக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓகேவா இப்ப பாருங்க நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சொன்ன மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆயிச்சி நல்லா வெந்துருச்சு இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான காலிஃப்ளவர் கிரேவி ஓகேவா இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு வச்சிடலாம் சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்